குழந்தை நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இரண்டு குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாவதாக இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு 25/5/2021 TNPSC-லையும் 10th நியூ புக்லையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலின்னா யாரா இருப்பாங்க? அப்பா இருப்பாங்கோ அம்மா இருப்பாங்கோ, அப்புறம் ரெண்டு பசங்க இருக்குன்றாங்க, அப்போ ஏபின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ஃபேமிலின்னா இவங்கள தான். அப்போ மொத்தம் 4 பேர் இருக்காங்க, அதை நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? ரைட். இதில் என்ன கேள்வி கேட்குறான்னா, ஒரு பெண்ணாவதாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு. இதில் அப்பா ஃபஸ்ட்டுக்கிறாருன்னு வச்சுங்க, அப்பா கண்டிப்பாக ஆண் தான், அதுக்கு மாற்று கருத்து இல்லை, அதனால் அவர் விட்டுருவோம். மீதி அம்மா வந்து பொண்ணு தான், ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டு பசங்க இருக்காங்க, இந்த ரெண்டு பசங்களும் ஆண் பசங்களாக இருக்கலாம், இல்லை ஒன்று ஆண் ஒன்று பெண்ணாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே பெண்ணாகவும் இருக்கலாம், இருக்கலாம் தானே? ஸோ நிகழ்த்தகவுனாவே இருக்கலாம், சரிங்களா? அப்படின்னும் போது இந்த ரெண்டு பசங்களும் பொண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அப்போ அம்மா ஒரு பெண்ணு, அப்புறம் ரெண்டு பசங்களும் ஒரு பெண்ணுனா மொத்தம் 3 பெண்கள், புரியுதா? ஸோ அம்மா ஒரு பெண்ணு, ஏன்றதும் ஒரு பெண்ணு, பீன்றதும் ஒரு பெண்ணாக வச்சுக்கிட்டா மொத்தம் 3 வாய்ப்புகள் இருக்குது. அப்பா கண்டிப்பாக பெண்ணாக மாட்டாங்க, அப்போ 3/4 தான் ஆன்சர். இந்த மாதிரி பாகூர் கேள்விலாம் வந்து TNPSC-ல அடிக்கடி கேட்பாங்க. ஒரு பக்கத்துக்கு இருக்கும் கணக்கு, ஆனால் ஒன்றுமே இருக்காது சாமி. இது பாருங்களேன், ஸோ நீங்களே பாருங்கள். இங்கே இந்த இது வந்து புக் பேக் க்வெஸ்சனாக இருக்குமா, இதுவும் TNPSC-ல கேட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு பேக்ராஃப் இருக்குது, ஆனால் ஒன்றுமே இருக்காது. க்வெஸ்சன் பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், இந்த கேள்வி ஒரு பேக்ராஃப் இருக்கா, 10th புக்கில் இதுவும் ஒன்றும் கிடையாது. இதில் குரூப் 4-ல 2019-ல கேட்டிருக்காங்க, 9th ஓல்டு புக்கில் இருக்குது. அது கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய கேள்வி, ஆனால் அந்த கேள்வி படிக்கிற நேரம் கூட இல்லை ஆன்சர் போட. ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், ரியலி ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். அதனால இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது லெவல் 1-ல கிளாஸ் 59வதுக்கு வந்தாச்சு. நிகழ்த்தகவில் 9th புக்குலையும் 10th புக்குலையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரிக்கு எல்லாம் கேட்பாங்களோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தான். கூடவே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனையும் கூட சேர்த்துருக்கேன், இதில் 2019 குரூப் 4 க்வெஸ்சனும் இருக்குது. சரிப்பா, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். என்ன கேள்வினா, ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு x/3, சரிங்களா? வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு 2/3, எனில் எக்ஸின் மதிப்பு 10th நியூ புக்கில் இருக்கு. அதே மாதிரி 2019 TNPSC-லையும் கேட்டு வச்சுருக்காங்க. முதல்ல இந்த கணக்கு போகிறதுக்கு முன்னாடி நிகழ்த்தகவுனா என்ன, சரிங்களா? ஸோ நம்ம பார்த்துருந்தோம், நிகழ்த்தகவுனா மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சுக்கோங்க, சரிங்களா? டோட்டல் மொத்தம் எவ்வளோ வாய்ப்பு இருக்குதோ அதை கீழே வச்சுக்கணும். கொஷினில் என்ன கேட்குறானோ அதோட வாய்ப்புகளை மேலே வச்சுக்கணும். சுருக முடிஞ்சால் சுருகுங்க, இல்லைன்னா ஆன்சர், அவ்வளோதான்ப்பா. புரியுதா? மொத்த வாய்ப்புகளை கீழே வைங்க, கொஷினில் சொன்ன வாய்ப்புகளை மேலே வைங்க, ஓகேங்களா? ரைட், தெளிவாக புரியுதுங்களா? ஓகே. இப்போ இவங்க நல்லா கவனிங்க, இந்த கொஷினில் ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கு x/3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது மொத்தம் 3 வாய்ப்பு இருக்குது, அதில் எக்ஸ் வாய்ப்பு வந்து உனக்கு வேலை கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள், வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு. ஸோ 2/3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, வேலை கிடைக்கிறதுக்கு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கு 2/3 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சிங்களா? இதில் இங்கே பாருங்கள், மொத்த வாய்ப்பில் எக்ஸ் வாய்ப்பு வேலை கிடைக்கலாம், மொத்த வாய்ப்பில் 2 வாய்ப்பு வேலை கிடைக்காது. அப்போ இருக்கிறதே மொத்த வாய்ப்பு, அதில் 2 வாய்ப்பு வேலை கிடைக்காது. அப்போ மீதி எவ்வளோ? மொத்தம் 3 வாய்ப்பா, அதில் 2 வாய்ப்பு வேலை கிடைக்காதா? அப்போ வேலை கிடைக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குதா? ஒரே வாய்ப்பு தான். அப்போ 1 தான் ஆன்சர் பி. ஆடாடா, என்னடா அது, ஒன்றுமே இல்லை, நான் தான் சொன்னேன் டுபாகூர் கேள்விங்க, இதெல்லாம் கேட்டுக்கிறாங்கோ. தெளிவாக புரியுதுங்களா? ஸோ நம்ம நான் நிகழ்த்தவங்களாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உண்மையாகவே சொல்லுவீங்க, ரொம்ப சிம்பிளான கேள்வி. நெக்ஸ்ட்டுப்பா, அடுத்தது இதுதான் நம்ம இன்ட்ரோவில் பார்த்தது. இரண்டு குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் 2 பெண்ணாவதாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு இப்போ ஒரு ஃபேமிலியில் நீங்கள் சொல்லலாம் தாத்தா பாட்டி இருப்பாங்கலாம், சிலருக்கு தாத்தா பாட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ பொதுவாக ஒரு ஃபேமிலின்னா அப்பா அம்மா அவங்களுக்கு பசங்க, இது மட்டும் போதும், சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறேன், ரெண்டு குழந்தை இருக்குதான். அப்போது நல்லா கவனிங்க, அப்பா ஒருத்தர் எடுத்துக்கிறேன்,
அம்மா ஒருத்தர் எடுத்துக்கிறேன், ரெண்டு பசங்கள ஏ பின்னு எடுத்துப்போம் சரிங்களா. இது ஒரு ஃபேமிலி. அப்போ மொத்தம் எத்தனை நபர்கள் இருக்காங்க? நிகழ்த்தகவுனாவே மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சுக்கணும். அப்போ மொத்தம் நாலு நபர்கள் இருக்காங்க இந்த கணக்கில், நாலு நான் கீழே வச்சுக்கிட்டேன். தெளிவாக புரியுதா? ரைட். அடுத்தது இதில் என்ன கேள்வி கேட்டிருக்கானா, இங்கே பாருங்க, ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாவதாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு. ஸோ ஒரு பெண்ணாவது இருக்கணும்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி கேட்டானா யாரெல்லாம் பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள். குறைந்தபட்சம்னா அதான். இப்போ கண்டிப்பாக அப்பா ஒருத்தர் இருப்பார், அவர் பெண்ணாவதற்கு 100% வாய்ப்பு இல்லை. சரியா புரியுதா? ரைட். அடுத்தது அம்மா இருக்காங்க, கண்டிப்பாக அம்மா வந்து ஒரு பெண் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டு பசங்க இருக்காங்க. இந்த ரெண்டு பசங்களில் எனிதிங், ரெண்டுமே ஆணாக இருக்கலாம், ரெண்டுமே பெண்ணாக இருக்கலாம், ரெண்டு ஒன்று ஆண் ஒன்று பெண்ணாக இருக்கலாம், எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் ஏ பெண்ணாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தெளிவாக சொல்லலை, நல்லா கவனிங்க, ரெண்டு குழந்தைகள்னு சொல்லிட்டான். ஸோ இதில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு சொன்னால் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வைக்க முடியும். ஆனால் இங்கே வந்து ரெண்டு குழந்தைகள் சொல்லும் போது இந்த ஏன்றது பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆமாவா? வீன்றதும் பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குறைந்தபட்சம் போது எதெல்லாம் பெண் குழந்தையாக வரும் அதை மட்டும் எடுத்துங்க, முடிஞ்சு போச்சு. அப்படின்னா அம்மா ஒரு பெண்ணு, ஏ ஒரு பெண்ணு, பி ஒரு பெண்ணு, சரிங்களா. இதில் அம்மா வந்து 100% பெண் தான். ஏ வாய்ப்பு இருக்குது, பியும் வாய்ப்பு இருக்குது. மொத்தம் எத்தனை வாய்ப்பு? 3 வாய்ப்பு. அப்போது 3/4 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள், குழப்பமே வேண்டாம். இப்படின்னா அவ்வளோதான், சரிங்களா. ஸோ தெளிவாக புரியுதா? அடுத்தது இதே மாடலில் தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், 10th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இது 26/4/2021 TNPSC-லையும் கேட்டிருக்காங்க. ஸோ 3வது கொஸ்டினும் TNPSC கொஸ்டின் தான். பி சிவப்பு, கியூ நீளம், ஆர் பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு நிற கூழாங்கற்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து சகப்பு கலரில் பி அளவு, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இங்கே சில கொஸ்டின் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்பராக கொடுத்துருப்பாங்க, இதில் எழுத்து கொடுத்துருக்காங்க. பின்றது சிவப்பு கலருங்க, கியூன்றது நீல கலருங்க, ஆறுன்றது பச்சை கலர் கூழாங்கல், சரிங்களா. ஸோ கூழாங்கல் நெய்ச்சாக வந்து இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு குடுவில் போட்டு கலகலன்னு உருட்டிட்டு இந்தாப்பா கை ஊற்று ஒரு வயிறு கல் மட்டும் எடுப்பா, அந்த கல் நீ நினைக்கிற கல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவனா சொல்கிறான் ஒரு சிவப்பு கலர் வரணுங்க அப்படின்றாங்க. அப்போ அதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, புரியுதா? ஸோ ஒரு கூழாங்கற், அதாவது ஒரு குடிவில் பி சிவப்பு, கியூ நீளம், ஆர் பச்சை, இந்த 3 நிற கற்கள் உள்ளே போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா. அதில் நீங்கள் கை விட்டு சிகப்பு கலரை எடுக்க போகிறீங்க, அதற்கான வாய்ப்பு என்ன? இவ்வளோ தான் கேள்வி. அப்போது இந்த நிகழ்த்தகவுன்னாவே மொத்த வாய்ப்புகளை கீழே போடுங்க. மொத்த வாய்ப்புனா பி, கியூ, ஆர், இதெல்லாம் எழுத்தாக கொடுத்துருக்காங்க, நம்பராக இருந்தால் கூட்டிக்கலாம், சரிங்களா. எழுத்தாக இருந்தால் அப்படியே கூட்டி வச்சுக்கோங்க. இதுதான் பி ப்ளஸ்ஸு, கியூ ப்ளஸ்ஸு, ஆர் ப்ளஸ்ஸு, சரியா புரியுதா? ரைட். இப்போது மொத்த வாய்ப்புகளை கீழே கூட்டிக்கிட்டேன், கரெக்டா? ஸோ இதே நம்பராக இருந்தால் கூட்டிப்பீங்க, எழுத்தாக இருக்கிறதால அப்படியே கூட்டி வச்சுருக்கேன், பி கியூ ஆர், சரியா புரியுதா? ரைட். இதில் சிவப்பு கலர் எடுக்கணும்பா. பா சிவப்பு கலருன்றதுன்னா அது பி தான், அவ்வளோதான். அப்போ பி டிவைட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆடா கடவுளே, என்னடா இது, ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லைங்க கணக்கு. அதுதான் சொன்ன டுபாகூர் கணக்குகள், சரிங்களா. சூப்பர்பா, சூப்பர்பா, அடாடாடாடா. பட் இதுலேயும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, இதில் தான் மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கடினமான கணக்கெல்லாம் வளச்சி கழிச்சு ஃபார்முலாலாம் போட்டு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி டுபாகூர் கேள்வி தான் குழப்பி மாற்றி போட்டுருவோம், சரிங்களா. ஸோ அதான் உண்மை. ரைட். அடுத்ததுங்க பாருங்கள், இது 10th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு பணப்பையில், ஒரு பேக்கில் வந்து 2000 ரூபாய் நோட்டு 10 அடடா 2000 ரூபாய் நோட்டு செலாதுப்பா, 10 நோட்டு வச்சுக்கிறீங்களா, ஒழுங்காக அது மாதிரி பேங்க்கில் கொடுத்துருங்க. ஆமாம். ஸோ ரூபாய் 2000 ரூபாய், அதாவது 2000 ரூபாய் நோட்டு 10 தாங்க. சரி, 500 ரூபாய் நோட்டு வந்து ஒரு 15 தாங்க. ஓகே, 200 ரூபாய் நோட்டு 25 வந்து வச்சுக்கிறாப்புல. ஓகே, இவர் வந்து இது பேக்குள்ளே இருக்குதா, ஒரு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது எனில் அந்த நோட்டு 500 ரூபாய் நோட்டாவோ அல்லது 200 ரூபாய் நோட்டாவோ இருப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேக்கில் வந்து 2000 ரூபாய் நோட்டு 10 500 ரூபாய் நோட்டு 15 200 ரூபாய் நோட்டு 25 இருக்குது. மொத்தம் உள்ள மொத்தம் எத்தனை நோட்டு ஆகுது? 10, ஒரு 15, 25, 25 ஒரு 200 ரூபாய் நோட்டு 25, 50 நோட்டுக்குதுங்க. அப்படியேங்கப்பா, பெரிய பணக்காரா இருப்பார் போல இருக்கு. அப்போ மொத்த நோட்டுகள்,
மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சுக்கணும், அதை நான் முதல்ல வச்சுட்டேன், புரியுதா? ஸோ மொத்த நோட்டுகளை 50 நோட்டு இருக்குது கீழே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் கை விட்டு எடுக்க போறீங்க, ஒன்று 500 ரூபாய் நோட்டு இல்லை 200 ரூபாய் நோட்டு, ஏன்னா 2000 தான் செல்லாதே, எவ்வளோ சேஃப்டி? ஆமாம், 200 ரூபாய் நோட்டு இதே நான் பார்த்தேன் இல்லையா. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க, கை விட்டு 500 ரூபாய் நோட்டு வரத்துக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது, 200 ரூபாய் நோட்டு வரத்துக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது, ரெண்டும் கேட்டு வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 500 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்குது உள்ள பேக்கில், அத்தனை வாய்ப்பு இருக்குது. 500 ரூபாய் நோட்டு 15 இருக்குது, ஓகே நீங்கள் அப்படியே 15 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை 200 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு ஒரு 25 இருக்குது, அதையும் கூட்டிங்க, சரிங்களா? இவங்க சொன்ன கண்டிஷனை மேலே போட்டுங்க, புரியுதா? மொத்த வாய்ப்பை கீழே போட்டுக்கிட்டேன், இவங்க சொன்ன கண்டிஷனை மேலே போட்டுக்கிட்டேன். அப்போ இந்த 15 25 கூட்டினா 40 வருதுங்க, சரிங்களா? அப்போது 40 வாய்ப்பு இருக்குது, 500 ரூபாய் நோட்டும் 200 ரூபாய் நோட்டும். சுருங்க முடிஞ்சால் சுருங்க, இல்லை வச்சுங்க. 0-0 கேன்சல், 4/5, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆடாடாடாடாடா, எவ்வளோ இதுவாக இருக்குது, என்னடா இது, உண்மையே சொல்லுங்க, ஈஸி தான், ஆனால் நம்ம பார்க்கும்போது எதுவாக இருக்கும் அப்படின்னு குழப்பமாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஃபார்முலாம் தேவையில்லை, சரிங்களா? ஓகே, காமெடி க்வெஸ்சன் ஒன்று, 9th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்றீங்க, சரி, நீவி சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதனை தேர்ந்தெடுக்கிறீர்கள், சரி, அந்த மனிதன் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் நடந்து போயின்னுக்கிறீங்க, உங்கள் எதிர்க நிறைய பேர் நடந்து போயின்னுக்குறாங்க, எதிர்க பக்கத்தில் கூட அப்படின்னு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்ணு முடின்னு ஒத்தனை மட்டும் டேய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அந்த பையனும் ஆனால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு வந்து நிற்கிறாப்புல. இந்த பையன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கணுமா, வாய்ப்பு இருக்கா இல்லையா, இதான் கேட்டிருக்காங்க. அடடா, என்ன ஒரு கேள்வி, அவன் ஞாயிற்றுக்கிழமை போந்தா என்ன, திங்கிக்காமல் போந்தா என்ன, என்னடா இப்படி கேள்விக்கிறீங்க, இது வேற புக்கில் குத்து வச்சுக்கிறீங்க, ஏன் எப்படி தெரியும், வேற குரூப் போல கூட கேட்பாங்க. அதாவது அந்த பையன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கணும், வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்கலாம், யாருக்கு தெரியாமல் என்னைக்கு பிறந்தேன், ஏன்னா அவன் புது மனுஷன்றான். ஒருவேளை இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச மனுஷனாக இருந்தால், இப்போ நான் வந்து விநாயகம் பிறந்தேன்னு வச்சுங்க, நான் விநாயகம் பிறந்தேன்னு அவனுக்கு தெரியும், அவன் சொல்லிவிடுவான், அவன் தான் புதிய மனுஷனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறானே கொஷில்ல. அப்போ புதிய மனுஷனை தேர்ந்தெடுக்கும் போது, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஏன்னா அது என்னது சப்பையாக்கிற பையனாக கூப்பிட்டு என்ன ஞாயிற்றுக்கிழமை போதியான்னு கேளுங்க, ஏன்னா பல்க்காக இருந்தால் அச்சு கொடுக்க போகிறாங்கோ, சரிங்களா? ரைட். அப்போ இப்போ பாருங்களேன், மொத்தம் கிழமைகள் 7 தான் இருக்குது. அப்போ நான் புதிய மனுஷனை இழுக்கிறேன், அவன் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, எனி திங், 7 நாளில் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக பிறந்திருப்பான், வேறு வழியே இல்லை, அந்த 7 நாளில் ஒன்று பிறந்திருப்பான் இல்லையா, அந்த மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன். இவன் ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்திருக்குன்னா ஒரே நாள் மேபி ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கலாம், அப்போது ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. கரெக்டாக புரியுதா? எஸ். ஏன்னா 2 கிழமையாக பிறக்க போகிறான், அவன் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தது தான் கரெக்ட். எஸ் ஆர் நோ தான் க்வெஸ்சன். நிகழ்த்தகவுனாவே வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. இழுத்த மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தா ஒரே வாய்ப்பு தான் இருக்குது, சரிங்களா? அப்போ மொத்தம் 7 கிழமையில் அவன் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ 1/7, ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. சூப்பருங்க, சூப்பருங்க, என்ன கேள்விப்பா, டா 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 டா, குரூப் 4 கோச்சின்னா குரூப் 4 கோச்சின் தான், சரி ரைட்டு. அடுத்தது பாருங்க, ஒரு பக்கத்தில் இருக்குது, ஒரு பையில 5 நீல பந்துகளும் 4 பச்சை நிற பந்துகளும் உள்ளன. பையிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்தை எடுக்கப்படுகிறது. அப்போ அந்த பந்து எடுக்கப்படும் பந்தானது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீளமாகவோ அல்லது ரெண்டாவது கண்டிஷன் நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு. இது நான் உங்களுக்கு தெளிவாக போன கிளாஸில் கூட சொல்லியிருந்தேன், இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டுட்டாவே இருப்பதற்கான நிகழ்த்தகவை கண்டுபிடிச்சி ஒன்றை கழிச்சிக்கிட்டா ஆன்சர், அவ்வளோதான். புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட். இப்போ முதல்ல இந்த கேள்விக்கு வந்துடுவோம். இந்த கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தினா, ஒரு பையில 5 நீல பந்துக்குதாங்க, 4 பச்சை கலர் பந்துக்குதாங்க, அப்போ மொத்தம் எத்தனை பந்து இருக்குது, மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கணும், சரிங்களா? அப்போது 5-4 கூட்டினா 9 வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ரைட். இப்போது என்னென்னா, அந்த பையில கையை விட்டு நீல கலரை எடுக்கணுமாங்க. நீல கலர் எடுக்கணும்னா மொத்தம் எத்தனை பந்து இருக்குது, நீல கலரு 5 தான்,
மேபி அந்த அஞ்சில் ஒரு அஞ்சு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா புரியுதா? மொத்தம் 9 பந்து உள்ள இருக்குது. நீ கை ஊட்டி எடுக்கிற எடுத்தனா அது நீல கலராக இருக்கணும்னா ஒரு வாட்டி எடுத்து எடுக்கிற நீல கலர் வரலாம், மறுபடியும் அந்த பால் தூக்கி போட்டு மறுபடியும் கை விடுற அப்போ நீல கலர் வரலாம். அந்த மாதிரி அஞ்சு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஏன்னா அஞ்சு பால் இருக்குது. புரியுதா? அப்போது 5/9 வாய்ப்பு எத்தனை இருக்குது? நீல கலருக்கு 5 வாய்ப்பு இருக்குது. அதை மேலே போட்டுங்க. மொத்த வாய்ப்பில் கீழே போட்டுக்கிட்டேன். மொத்த வாய்ப்புன்னா எத்தனை பந்து இருக்குது? 5 + 4 = 9. ஓகேவா? அப்போ வாய்ப்பு 5/9. இங்கே பாருங்கள், 5/9 ஆப்ஷன் 7 தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லாமல் இருப்பதற்கு, நீல கலர் இல்லாமல் இருப்பதற்குன்னு சொல்லிட்டாவே எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு விஷயம் இல்லாமல் இருப்பதற்குன்னு சொல்லிட்டா நீங்கள் நார்மலாக இப்போ போடுற மாதிரி போட்டு இதில் ஒன்று கழிச்சுங்க, அவ்வளோதான். இப்போ 5/9 வந்துச்சு இல்லை நீல கலர் வரத்துக்கு வாய்ப்பு, அப்போது அந்த நீல கலர் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று கழிச்சிட்டா போதும். தெளிவாக புரியுதா? அப்போ என்ன பண்ணுங்கள், கழிச்சுங்க. இதே 5/9 ஒன்று கழிக்கணும்னா ரொம்ப சிம்பிளுங்க, இப்படிலாம் கழிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ கழிச்சி பெருக்கி அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கிற 9 மேலே இருக்கிற 5 கூட கழிச்சிருங்க. 5/9 போனால் 4 வரும், கீழே அப்படியே 9 வச்சுங்க. அப்போது 4/9 தான் ஆன்சர். பர்ஃபெக்டாக ஆப்ஷன் 7 வந்திருக்கு. சரியா புரியுதா? ரொம்ப சிம்பிள். துபா குரு கொஸ்டின் கடவுளே, இது மாதிரி லாயா கேட்டு என்னுடைய குரூப் ஒரு கனவை கிடச்சிட்றீங்க. ரைட், அடுத்தது இருங்க, இந்த கணக்கு போயிட்டு அந்த கணக்கு வரேன். இது வந்து புரியுதுங்க, இந்த கேள்வி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டார். 10 6 ஓட்டங்கள் எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்க இருப்பதற்கான நிகழ்த்தகவு. இங்கே பாருங்க, எடுக்க இருப்பதற்கான நிகழ்த்தகவு, எடுக்கிறதுக்கான நிகழ்த்தகவுன்றாங்க. அதாவது இந்த க்வெஸ்சன் புரிஞ்சுங்க. இப்போ T20 மேட்ச்சு நடக்குதுங்க கிரிக்கெட்டை, சரிப்பா? அதில் நம்ம ராசு பாயக்குள்ள வந்து போய் விளையாடுது. ஓகே, அந்த பாயக்குள்ள 50 பால் ஃபேஸ் பண்ணுதுங்க. ஓகே, 50 பால் அவர் அடிக்காப்புல, சரி, அதில் என்னென்னவோ அடிக்கிறான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த மொத்தம் 50 பால் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ மொத்த வாய்ப்பை முதல்ல இங்கே வச்சுப்போம். புரியுதா? மொத்தம் 50 பால் அவர் எதிர்கொண்டாரு, அதில் 10 பால் 6 ரன்னு அடாடாடா சிக்ஸா அடிக்கிறாப்புல. ஓகே ஓகே, சூப்பர். அப்போ 10 பால் வந்து சிக்ஸ் அடிச்சிடுறாரு. ஓகே, இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்குறான்னா, இப்போ 50 பால் எதிர்கொண்டு 10 சிக்ஸ் அடித்தால அதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஏன்னாங்க பாருங்க, இதில் மொத்தம் 50 பால்ல எந்த பால் 50 அதாவது 6 ரன் அடிச்சார்லாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் மொத்தம் 50 பால்ல 10 பால் 6 ரன் அடிச்சிக்காப்புல, ஒவ்வொரு அந்த 10 பாலுக்கும் 6 ரன் அடிச்சிருக்காரு. ஓகேவா? புரியுதா? ரைட். அப்படின்னா மொத்தம் எத்தனை வாய்ப்பு? 50 வாய்ப்பு. அதை கீழே போட்டு 6 அடிப்பதற்கான நிகழ்த்தகவு, இதான் கேள்வி. புரியுதா? அப்போ அவன் 10 பால் தான் அவன் எடுத்திருக்கான், சரிங்களா? 10 சிக்ஸ் அடிச்சிருக்கான், அப்போ 10 பாலுக்கு தான் சிக்ஸ் அடிச்சிருக்காரு, அந்த 10 மேலே போட்டுக்கிட்டு. புரியுதா? இப்போ இதை அடிச்சு கொடுங்க. 1/5 ஆப்ஷன் ஏதான் சரியானபடி. சரியா? ஸோ மொத்த வாய்ப்பை கீழே போடு, இவங்க சொன்ன கண்டிஷனை மேலே போடு, அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? தெளிவாயிடுச்சா? ரைட். ஏன்னா இங்கே பாருங்கள், 6 ஓட்டங்கள் எடுக்க நிகழ்த்தகவு. புரியுதா? எடுக்கணும்னா 6 ரன் அடிக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்னன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. தெளிவாக புரியுதா? ரைட். இப்போ இது குரூப் 4 க்வெஸ்சனுக்கு வருவோம். இதே தான், T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 6 ஓட்டங்கள் ரன்னு, சரிங்களா, எடுக்கிறார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருக்க நிகழ்த்தகவு. சாம்பார் எனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆப்பு வச்சுருக்காங்க. என்னன்னா, கரெக்ட் க்வெஸ்சனு. இப்போ ராசு பைப்பில் T20 மேட்ச் விளையாடுது, அதில் 50 பால் அவர் ஃபேஸ் பண்ணுறாப்புல, அதில் 10 பால் சிக்ஸ் அடிக்கிறாப்புல, ஒவ்வொரு பால் 10 சிக்ஸ் அடிச்சுப்படுறாள் அப்படின்னா அவர் சிக்ஸ் அடிக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு, சரிங்களா? அதுதான் இங்கே பாருங்கள், எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு. ஆப்போசிட்டில் கேட்டுக்கணும். அப்போ இப்போ என்ன சார் பண்ணனா, நீங்கள் என்ன பண்ணோம், முதல்ல சிக்ஸ் அடிக்கிறதுக்கான நிகழ்த்தகவை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சி ஒன்று கழிச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அடா டாடா, ஆனால் இதான் ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு அந்த எடுக்காமல் பார்க்க மாட்டாங்க. இதான் முக்கியமான கீவேர்டு.
பார்த்தேன் நமக்கு ஆப்பு சரிங்களா. ரைட்பா, அப்போ அது பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுப்பதற்கான நிகழ்த்தவை கண்டுபிடிச்சிருங்க. மொத்த வாய்ப்பு 50 பால் ஃபேஸ் பண்ணுறாரு, அதில் 10 பால் சிக்ஸ் அடிக்கிறார் சரியா. இப்போ சிக்ஸ் அடிப்பதற்கான நிகழ்த்தவை கண்டுபிடிக்கணும்னா நான் மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன், சிக்ஸ் அடிப்பதற்கான நிகழ்த்தவு 10 தான், அதை மேலே வச்சுக்கிட்டேன், சுருக்குனா 1/5 வருது. இப்போ எடுக்காமல் இருக்குன்னு ஆப்போசிட்டில் கேட்டாங்கன்னா கீழே இருக்கிற 5 எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கிற 1 கூட கழிச்சிருங்க. 5 1 போச்சுன்னா 4 வரும், கீழே அப்படியே வச்சுங்க. அப்போ 4/5 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதுதான் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். தெளிவா புரியுதா? புரியுதுப்பா, புரியுதுப்பா. டாடா இந்த பாட்டு நீங்கள் கேளுங்க, பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு, இது ஒரு தியரி க்வெஸ்சன் தான். பின்வருவற்றில் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு 9th நியூ புக் பேக்லையும் அதே மாதிரி 20/11/2021 TNPSC-லையும் கேட்டு வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, கீழகத்தில் எதுப்பா நிகழ்த்தகவு இல்லை, அதாவது நிகழ்த்தவா இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி நிகழ்த்தகுன்னா என்ன தெரியுங்களா? 1 நடக்கும், இல்லை நடக்காது, அவ்வளோதான் சரிங்களா. நடக்கும் நடக்காது, ஆனால் ரிவேஸில் போகாது. தட் மீன் இங்கே மைனஸ் அப்படின்றது வந்து ரிவேஸ், புரியுதா? இப்போ பாருங்களேன், 0, 1, 2, 3 எழுதுறேன். இதே நீங்கள் ரிவேஸ் செய்துன்னா இங்கே பாருங்கள், 0 அப்புறம் -1, -2, -3 வரும் சரிங்களா. 1 நடக்கும், இல்லை நடக்காது சரிங்களா. 1 0 இல்லைனா 1 அப்படி வச்சுப்போம் சரியா. அப்போ இந்த பாசிட்டிவ் எண்கள் தான் நிகழ்த்தகவில் வரும், நெகட்டிவ் அதாவது மைனஸ் வந்து வராது, அவ்வளோதான் சரிங்களா. ஏன்னா இதில் ஏன் மைனஸ் வரப்போ நல்லா யோசித்து பாருங்கள். 1 நடக்கும், இல்லை நடக்காது. நடக்கலனா 0, நடந்துச்சுன்னா 3 எண்கள், அவ்வளோதான். தெளிவாக புரியுதா? ரைட். அப்போ இதில் பாருங்கள், 0 கொடுத்துருக்காங்க, அது வாய்ப்பு இருக்குது, அது நிகழ்த்தகவு தான். அது ஏன்னா நடக்கலைன்னு அர்த்தம். 0.5 கொடுத்துருக்காங்க, இது ஒரு எண், அப்போ இது அதாவது பாசிட்டிவ் எண், ஸோ அப்போ நடக்கும். அடுத்தது 1 கொடுத்துருக்கான், நடக்கும். -1 வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரிவேஸில் மைனஸுக்கு இங்கே வேலையே இல்லை, நிகழ்த்தவில்லை சரியா. அதை மட்டும் நான் வச்சுங்க, ஓகேவா? தெளிவாக புரியுதா? ரைட். அடுத்ததா ஃபைனல் கேள்விக்கு வந்து விட்டோம். இந்த பாருங்க, 527, இது கொஞ்சம் கடினமான கேள்வி மாதிரி தான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். ஒரு பெட்டியில் 20 குறைபாடில்லாத விளக்குகளும் சில குறைபாடுடைய விளக்குகளும் உள்ளன. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குங்க, அதுக்குள்ளே குண்டு பல்ப்லாம் அங்கே இதுன்னு வச்சுங்க சரிங்களா. அதில் பர்ஃபெக்டாக 20 பால் எந்த பிரச்சனையும் இல்லை, அருமையாக எரியும். அதுதான் சொல்கிறான், குறைபாடு இல்லாத விளக்குன்னு. ஸோ அந்த 20 லைட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே சில பல்பு பீஸ் ஆகியும் இருக்கும், பீஸ் போயிருக்கும், குறைபாடு உடையதாக இருக்கும். சரி, அது எத்தனை அது சொல்லவே இல்லை, புரியுதா? அப்போ அந்த பாக்ஸில் மொத்தம் எத்தனை பல்ப் இருக்குன்னு இவங்க சொல்லவே இல்லை. தெளிவாக புரியுதா? ஓகேவா இந்த 2 லைனு? ரைட். அடுத்தது சரிங்களா, அடுத்து இத்தோடு முடிச்சுட்டு இந்த லைனை புரிய வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு, பொட்டியிலிருந்து சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் ஒரு விளக்கானது குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8 எனில் குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை காண்க. இப்போ நீங்கள் கை விட்டு ஒரு பல்ப் எடுக்க போகிறீங்க, அந்த பல்ப் வந்து ஃபீஸ் போன பல்பாக தான் இருக்கணும்னு சொல்கிறான், அதற்கான வாய்ப்பும் ஆன்சர் சொல்லிட்டான் 3/8 அப்படின்னா ஒரு பாக்ஸில் எத்தனை ஃபீஸ் போன லைட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, புரியுதா? ரைட். இது நார்மலாக போனால் ஸ்டெப்ஸ் நிறைய போகும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு ஃபீஸ் போனது எத்தனைன்னு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மொத்த வாய்ப்பை கீழே வைக்கணும். மொத்த வாய்ப்புனா மொத்தம் 20 பல்ப் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, குறைபாடு இல்லாத வழக்கு. அதுலேயே குறைபாடுடைய பல்பும் இருக்குது, அதை சொல்லவே இல்லை. சொல்லாததால் நான் என்ன பண்ணுறேன், நல்ல பல்பு ப்ளஸ்ஸு கெட்டுப்போன பல்பு, குறைபாடு உடையது சொல்லலை, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், புரியுதா? ஓகேவா, இதை கூட்டி தான் போடணும், பட் இவங்க சொல்லாததால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். இங்கே போடுறேன் பாருங்கள், 20 + x, புரியுதா? ரைட். இப்போ நீங்கள் கை விட்டு எடுக்க போகிறீங்க, இவங்க கண்டிஷனை மேலே போடணும் அப்படி தானே.
ஸோ இப்போ கைவிட்டு எடுக்கிறீங்க, குறைபாடு உடைய விளக்கு எடுக்கிறீங்க, சரிங்களா? அதான் அவன் சொல்கிறான். அப்போ குறைபாடு உடையதுன்னா, நான் குறைபாடு உடையது ஃபீஸ் போனது எக்ஸ்னு வச்சுருக்கேன், அந்த எக்ஸ் இப்படி வச்சுக்கலாமா? ரைட், புரியுதா, தெளிவாகுதா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த குறைபாடு உடைய விளக்குக்கான வாய்ப்பு வந்து 3/8 ஆன்சர் சொல்லிட்டான். இப்போ நான் இதை போடுறது புரியுதா பாருங்க, மொத்த வாய்ப்பு கீழே வச்சுக்கிட்டேன், 20 ப்ளஸ் குறைபாடு உடையது கொடுக்கல, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். இப்போ கேள்வியே நீங்கள் கைவிட்டு எடுக்கும் போது குறைபாடு உடையது தான் எடுக்கிறீங்க, அதனால அவங்க அவங்க சொன்ன கண்டிஷன் மேலே வைக்கணும். குறைபாடு உடையது ஃபீஸ் போன பல்ப் தான் நீங்கள் எடுக்கிறீங்க, ஃபீஸ் போன பல்ப்பை நான் எக்ஸ்னு வச்சுருக்கேன், அதை மேலே போட்டேன், சரியா? நெக்ஸ்ட் என்னன்னா, அதுக்கான விடையும் சொல்லிட்டான், வாய்ப்பு 3/8, சரியா? ரைட். இது புரியுது அந்த இந்த ஃபார்மேட் எழுதுந்து. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸோட வேல்யூ தான் ஆப்ஷனில் கேட்டிருக்கான் நீங்கள், அதாவது குறைபாடு உடைய விளக்கு. நீங்கள் ஆப்ஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷனையே 10 எடுத்துக்கிறேன், இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 10 போடுறேன், நல்லா கவனிங்க. 20 10 கூட்டினா 30 நான் இங்கே எடுத்துன்னு வரேன், 30 மேலே 10 வச்சுக்கிறேன். இப்போ சுருங்க, 0-0 கேன்சல், 1/3, ஆனால் எனக்கு என்னென்னு வரணும், 3/8 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. சரிப்பா, அடுத்தது ஆப்ஷன் பி 12 எடுத்துரு, இது ரொம்ப ஈஸி, சரிங்களா? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் 12 போட்டுருங்க. அப்போது மேலே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, 12 எடுத்துக்கிட்டேன், செக் தான் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் விளக்கு கரெக்டாக இருக்குது 10, நம்ம வந்து குறைபாடு இருக்கிறது 12 எடுத்திருக்கேன், அப்போ அதை கூட்டினா 32 வரும், சரிங்களா? இந்த 32 சுருகுங்க. சுருகுனா நான் எப்படி சுருகிறேன், இதில் பாதி 6, இதில் பாதி 16, 6, 12, எஸ். நெக்ஸ்ட்டு இதில் பாதி 3, இதில் பாதி 8, அப்போ 3/8 பர்ஃபெக்டாக வந்து பாருங்கள், 3/8 இதை பாருங்கள். ஸோ இங்கே சொன்ன கண்டிஷன் வந்துருச்சுன்னா ஆன்சர், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மதிப்பு விட்டு உங்களை குழப்பினா, ஜஸ்ட் நீங்கள் எடுத்து எழுதிட்டு ஆப்ஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிங்க, பர்ஃபெக்டாகவே வரும், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டுபாகூர் கொஸ்டினாக இருந்தாலும், 10 கேள்விகள் புது புக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில், ஓல்டு புக்கில் இருந்து 9th 10th புக்கு எல்லாத்தையும் ஓவராலாக சூப்பரான சம்தான் பார்த்துருக்கோம். ஸோ புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தால் புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.